டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி, ஸோ வரலாறு பாடத்தை வந்து நம்ம எப்படி படிக்கணும், நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா 150 மதிப்பெண்களுக்கு வந்து ஒரு 125 ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. அது மட்டும் இல்லாமல் மற்ற மேஜர் மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி மேஜரை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே வருஷத்தில் நிறையா ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி போர் புரிந்த இடங்கள், வெற்றி பெற்ற இடங்கள், அவங்களுடைய பேர், இது எல்லாமே வந்து மாற்றி மாற்றி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது தெளிவோடு படித்தா மட்டும்தான் வந்து வரலாறு பாடத்தில் வந்து ஈஸியாக மார்க் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி சிலபஸில் யூனிட் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா, முகலாயர் பாபர் முதல் அவுரங்கசீப் வரை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இந்த முகலாயர் பாபர் முதல் அவுரங்கசீப் வரை இந்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் ஹிஸ்ட்ரி லெசனில் வந்து நல்லாவே வந்து கவர் ஆகும். அதுவும் 10th + 1+2 9th இந்த புக்கில் இருந்து நல்ல தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது இதில் முகலாயர் பற்றின மிக முக்கியமான டேட்டா பேஸ் எல்லாமே வந்து நம்ம தெளிவோடு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வருஷம், அவங்க போர் புரிந்த இடங்கள், வெற்றி பெற்ற இடங்கள், அவங்க எங்கே வாழ்ந்தாங்க, எங்கே மூவ் ஆன் ஆகினாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சிலபஸை நல்லா ஒரு 1 or 2 times வந்து ரீட் பண்ண பண்ண உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இது படிக்கணும், இது படிக்க வேண்டாம், இதை தாண்டி நம்ம வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த மீடியம் வருதோ அந்த மீடியம் சிலபஸ் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ சிலபஸ் இல்லாமல் நீங்கள் படிக்கிறது வந்து வேஸ்ட்டு. அதனால் உங்கள் கையில் தமிழ் மீடியம் சிலபஸ்னால் தமிழ் மீடியம் சிலபஸ், இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ், இதை வச்சு நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து கரெக்டான மெத்தடில் வந்து படிக்க முடியும். இப்போ ஒரு ரயில் போகுது அப்படின்னா, அந்த ரயிலுக்கு தேவையான ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல், இது எல்லாமே வந்து கரெக்டாக கிடைச்சா மட்டும்தான் வந்து அந்த ரயில் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு சிலபஸ். ஓகேவா? நம்ம சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்திய வரலாற்றின் மூலங்கள், இந்திய ஹரப்பா நகரியத்தின் புவியியல் அமைப்புகள், வேத காலம்னா என்ன, சமண காலம்னா என்ன, புத்த மதம்னா என்ன, பௌத்த மதம்னா என்ன, சந்திரகுப்தர்னா என்ன, அசோகர்னா என்ன, மௌரியர் நிர்வாகம்னா என்ன, கனிஷ்கர் நிர்வாகம்னா என்ன, குப்தர்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து யூனிட் 1 வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது யூனிட் 1 வந்து நமக்கு எதெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து சிலபஸை பார்த்தா மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர, அதை விட்டுட்டு சும்மா நம்ம படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சார் நான் அந்த அகாடமி போனேன், எனக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கல, நான் இந்த அகாடமி போனேன், ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து கிடைக்கல, நான் வந்து அவ்வளவு பே பண்ணேன், நான் வந்து இவ்வளவு பே பண்ணேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற ரீசன் எங்கே போனாலுமே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கும். சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, அடிப்படையான தகவல், அது போக சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து படிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நான் அங்கே போனால் பாஸ் பண்ணிடலாம், இங்கே போனால் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம அகாடமிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் எல்லா மேஜருக்குமே வந்து ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு அகாடமியில் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா, சார் இது வந்து அவங்க சொல்லலை, இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லா அகாடமியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அட்மிஷன் போடும்போது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபாலோ பண்ணுறதும் படிக்கிறதும் படிக்காமல் இருக்கிறதும் நம்மளுடைய இஷ்டம் தான், சரியா? ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக். நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், கரெக்டாக படிக்கும் அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணலாமே தவிர, நம்ம ஃபாலோ பண்ணல, படிக்கவும் மாட்டோம், சொல் பேச்சு கேட்க மாட்டோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி
பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டுமே வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இருந்தால் கூட நமக்கு கரண்டில் சிச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய வரலாற்றின் மூலங்கள், இது வந்து நமக்கு மிக மிக முக்கியமான யூனிட்டு. அதே மாதிரி யூனிட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா அரேபியர் சிந்துவை கைப்பற்றுதல், முஸ்லீம் படையெடுப்பு, அடிமை வம்சம்னா என்ன, அலாவுதீன் கில்ஜி வம்சம்னா என்ன, துக்ளக் வம்சம்னா என்ன, அதே மாதிரி விஜயநகர ஆட்சியின் கீழ் மதமும் கலாச்சாரமும், இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூனிட் 3ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகலாயர், பாபர் முதல் அவுரங்கசீப் வரை, செர்ஜா சூரி நிர்வாகம், அதே மாதிரி முகலாயர் ஆட்சியில் சமூகம், மதம் மற்றும் கலாச்சாரம், மராத்தியர்களின் நிர்வாகம், ஸோ இந்த மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் 3 வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். யூனிட் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை நிறுவுதல், ஸோ அதில் வந்து யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ராபர்ட் கிளைவ்னா யாரு, வாரன் கெஸ்டிங் பிரபுனா யாரு, காரன் வாலிஸ் பிரபுனா யாரு, வெள்ளேசி பிரபுனா யாரு, வில்லியம் பெண்டிங் பிரபுனா யாரு, டல்கேசி பிரபுனா யாரு, இந்த பிரபுகள் வந்து எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இந்த பிரபுகள் வந்து நிறைய சம்பவங்களை வந்து பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன சம்பவங்கள் பண்ணாங்க, எந்த வருஷம் பண்ணாங்க, எந்த இடத்துல பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து யூனிட் 4ல் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் 5ஐ பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாபெரும் கிளர்ச்சி 1857ல் இருந்து பார்த்தோம் அப்படின்னா 1858 வரைக்குமே 1947 வரைக்குமே வந்து இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து எப்படிலாம் வந்து அடுத்த அடுத்த வளர்ச்சி வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் சீர்திருத்த இயக்கங்களும் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 6ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருந்த சிற்றரசு இணைப்புகள், ஸோ சின்ன சின்ன அரசுகளை வந்து எப்படி ஒன்றிணைச்சாங்க, இதனுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காந்தி நேரு சகாப்தம், உலக விவகாரங்களில் இந்தியாவினுடைய பங்கு, இதையுமே வந்து ஜஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 7 வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வரலாற்றின் மூலங்கள், சங்க காலமும் அதன் கலாச்சாரமும், ஏன்னா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். பல்லவர் வம்சம்னா என்ன, பல்லவர் ஆட்சியில் சமூக பொருளாதார சமய கலாச்சார வளர்ச்சினா என்ன, சோழ ராஜாங்கம்னா என்ன, அதே மாதிரி சமூக மற்றும் கலாச்சார வாழ்க்கை முறைனா என்ன அப்படிங்கிற மாதிரி யூனிட் 7 வந்து நம்ம தமிழ்நாடு பற்றி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி யூனிட் 8 வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிற்கால பாண்டியர்களுடைய முஸ்லீம் படையெடுப்பு, திருமலை நாயக்கர்னா யாரு, பிற்கால பாளையக்காரர் கிளர்ச்சினா என்ன, 1947ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பொருளாதார சமூக சீர்திருத்த வளர்ச்சி நிலைகள் என்ன, ஸோ 1947க்கு அப்புறமா வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, கலாச்சாரம் வந்து எப்படி மேம்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து யூனிட் 7 யூனிட் 8 வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி யூனிட் 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியியல் கண்டுபிடிப்புகள், மறுமலர்ச்சி இயக்கங்கள், சீர்திருத்த காலம், பிரெஞ்சு புரட்சி வந்து எப்போ நடைபெற்றது, அதனுடைய கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். யூனிட் 10 வந்து பார்த்தோம் அப்படின்னா இத்தாலியா ஜெர்மனி இணைப்பு, ரஷ்ய புரட்சி, முதல் உலக போர், அதே மாதிரி சர்வதேச சங்கம்னா என்ன, லீக் ஆஃப் நேஷன்னா என்ன, இரண்டாம் உலக போர்னா என்ன, பனிப்போர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்லேருந்து நமக்கு முக்கியமானது எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் யூனிட் 1 வந்து எப்படி படிக்கணும், யூனிட் 2 வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ தருவேன். அதை நம்ம டெஸ்ட் பேஜில் உள்ள வரலாறு டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து ஒரே இயரில் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நம்ம எப்படி படிக்கணும், அதே மாதிரி இப்போ மைசூர் போர் இருக்கு அப்படின்னா அந்த மைசூர் போரில் வந்து யாரெல்லாம் வந்து சண்டை போட்டாங்க, எப்படி வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வரலாறை பொறுத்த மட்டும் வந்து பெயர்கள், ஊர்கள், நடைபெற்ற ஆண்டுகள், சட்டங்களுடைய ஆண்டுகள், இது எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் டைப்புமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக இருக்கிறத விட இன்டைரக்டாக வந்து கேட்பாங்க. ஏன்னா டைரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்டைரக்டாக கேட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த வருஷமாக இருக்குமோ, இந்த வருஷமாக இருக்குமோ, டல்கசி பிரபா இருக்குமோ, வாரன் கஸ்டிங் பிரபா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டாக அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று மேற்கோள்கள், இந்த மாதிரி க்வெஸ்சனுமே வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ கூற்றை பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஏ, கூற்று பி,
இந்த வருஷம் வந்து இந்த போர் வந்து நடைபெற்றது, இந்த வருஷம் வந்து இந்த போர் வந்து நடைபெறவில்லை. அப்போ நமக்கு அந்த வருஷமும் தெரியணும், அந்த வருஷத்துல நடைபெற்ற போர்கள் எல்லாமே தெரியணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து நமக்கு கூற்றுக குவஸ்டின்ல வந்து ஆன்சர் வந்து ஈஸியா எடுக்க முடியும். ஸோ அதனால இந்த கூற்றுக மேற்கோள்கள் இது எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நம்ம திருப்பி பார்க்கணும். ஒரு டைமில் வந்து ஈஸியாக வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஆனால் இப்போ 2019 அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2019 வந்து கொஸ்டின் வந்து அவ்வளோ டஃப்பாக கேட்டிருப்பாங்க. ஏன்னா வருஷங்கள் ஆக ஆக காம்படிஷன் போட்டியாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்படி போட்டியாளர்கள் அதிகமாக இருக்கும்போது வந்து அதுக்கான ஸ்டடி அப்டேட்டுமே வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கு யாருமே வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது, அவ்வளோ டஃப்பாக கொஸ்டின் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுங்க, நான் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நான் வந்து கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு சும்மா அதை படித்தோம் இதை படித்தோம் அப்படிங்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸ் வந்து நமக்கு வந்து சிக்னல். ஓகேவா, சிலபஸை பார்த்து தான் நம்ம வந்து படிக்கும்போது கரெக்டான ரூட்டில் வந்து நம்ம போக முடியும். அதே மாதிரி செகண்ட் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது தான் வந்து எந்த இடத்துல எப்படி படிக்கணும், மேஜரை எப்படி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸுக்கு எப்படி படிக்கணும், சைக்காலஜி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கான நுணுக்கங்கள் வந்து தெரியும். அதனால ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி நான் எல்லா மேஜருக்குமே சொல்கிற மாதிரி வரலாறை பொறுத்த மட்டும் வந்து ஹிஸ்ட்ரி ஸ்கூல் புக் லெசன் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஸ்கூல் புக்லேயே வந்து நமக்கு அவ்வளோ வருஷங்கள் இருக்குது, போர் புரிந்த இடங்கள் இருக்குது, பெயர்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம படிக்க போகிறது என்னமோ PGTRB, ஆனால் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கிலருந்து படிக்கணும், அப்போனா தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் படித்தா பிஜி மட்டும்தான் படிப்பேன், யூஜி படிக்க மாட்டேன், ரெஃபரன்ஸ் புக் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மார்க் வந்து ஜம்ப் ஆகாது, பாஸும் பண்ண முடியாது. ஸோ காம்படி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து இவ்வளோ படித்தாலாம் வந்து பாஸ் பண்ண முடியாது, இவ்வளோ படிக்கணும், சிலபஸில் உள்ளதை நல்லா படிக்கணும், அப்போனா தான் வந்து பாஸ் பண்ண முடியும். சிலபஸை தாண்டி கூட நீங்கள் வந்து படிக்க வேண்டாம், சிலபஸில் இருக்கிறத நல்லா படிங்க, அப்போனா தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம அகாடமியில் PGTRB ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து மேஜருக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ், இந்த ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. உங்களுக்கு தேவை அப்படின்னா தமிழ் மீடியம் கிளாஸஸை இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மேஜருக்கு மட்டும் டெஸ்ட் பேஜ் கிடையாது, மேஜர் டெஸ்ட்டு, எஜுகேஷனல் சைக்காலஜி டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட்டு, இன்க்ளூடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கும். நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து கால்பர் வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம், அப்ளை பண்ணதுக்கப்புறமா படிச்சுக்கலாம், நம்ம மேஜரில் எவ்வளோ வேகன்ஸி இருக்குது அதை பார்த்துட்டு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா எக்ஸாம் வரப்போகிறது உறுதி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நான் அப்டேட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன், வந்ததுக்கப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்ததுக்கப்புறமா 60 நாளோ 90 நாளோ தருவாங்க, அந்த 60 நாள் 90 நாளில் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அப்படியே கம்ப்ளீட் பண்ணாலுமே ரிவிஷன் பண்ண முடியாது, அதுக்கப்புறமா டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும், அந்த பயத்திலே வந்து நமக்கு தெரிஞ்ச குவஸ்டின் கூட மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போருந்து படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி நமக்கான ஒரு சீட்டை வந்து நம்ம தக்க வைக்க முடியும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், என்ன டீடெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட PGTRB ஹிஸ்ட்ரிக்கான தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்று கொள்ளலாம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கோச்சிங் கைடு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் PGTRB ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய வரலாறு டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஎட் ஸ்டூடெண்ட்டு, பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.